உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பேஸ்புக் நண்பரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஸ்வீடன் நாட்டு பெண் ஒருவர் இந்தியாவிற்கு பறந்து வந்து இருப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. கிறிஸ்டன் லிபர்ட் என்ற ஸ்வீடன் நாட்டு பெண் கடந்த 2012 பேஸ்புக்கில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்பவரை சந்தித்துள்ளார். இருவரும் நீண்ட நாட்களாக நல்ல நண்பர்களாக இருந்த நிலையில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ஸ்வீடன் நாட்டு பெண்ணான கிறிஸ்டன் லிபர்ட் இந்தியாவுக்கு பறந்து வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எட்டாவில் உள்ள ஒரு பள்ளியில் இந்த முறைப்படி இருவருக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் முன்னிலையில் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இது தொடர்பாக ஏஎன்ஏ பகிர்ந்துள்ள வீடியோவில் வருமலா விழாவில் ஸ்வீடன் நாட்டு பெண் கிறிஸ்டன் இந்திய கலாச்சார திருமண உடையை அணிந்து மணமகனின் கழுத்தில் மாலை அணிவதை பார்க்க முடிகிறது. திருமணத்திற்கு பவன்குமாரின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மணமகனின் தந்தை கீதம் சிங் தெரிவித்த கருத்தில் குழந்தைகளின் மகிழ்ச்சியில் தான் தங்களின் மகிழ்ச்சி உள்ளது. இந்த திருமணத்திற்கு நாங்கள் முற்றிலும் உடன்படுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். பவன்குமார் டெஹர்ட்ரூனில் பிடெக் படிப்பை முடித்து நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.